ரோஜா சிறியில் லேட்டஸ்ட்டாக என்ன நடந்தது ப்ரொமோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம அர்ஜுன் சார்கிட்ட தேவையில்லாமல் இந்த அணுவும் ஜேஎஸும் வாக்குவாதம் பண்ணி பல்புக்கு மேலே பல்பு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஜேஎஸ் சொன்ன மாதிரியே நாங்கள் தப்பு செஞ்சதாகவே இருக்கட்டும், அதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த சமயத்தில் நானும் என் பொண்டாட்டி ரோஜாவும் பாண்டிச்சேரியில் இருந்தோம். அங்கேருந்து என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தமே தவிர அந்த ஸ்பாட்டில் நாங்கள் இல்லவே இல்லை. அது எப்படி நாங்கள் செஞ்சுருக்க முடியும்? ஒருவேளை எனக்கு தூக்கத்தில் இருக்கிற வியாதி இருக்கா, அது கூட நாங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம், அதுக்கான ஏதோ ப்ரூஃப் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சரவாடியாக பேச என்ன பண்ணுறதுன்னு தெரிய முழிச்சு போயிருக்கிறாங்க இந்த ஜேஎஸ். அதுலேருந்து எப்படியா தப்பிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த யசோதா மேலே பழியை தூக்கி போட்டாங்க. யசோதாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னாலும் நம்ம அஜித் சார் தேவையில்லாமல் ஜேஎஸ் என் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க, உங்கள் மேலே மான நஷ்ட வழக்கு போட்டு உங்கள் மேலே கேஸ் எடுக்க போகிறேன், முடிஞ்சவங்களை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஜேஎஸ் நிலைமை என்ன, வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி